சங்கர மடத்தின் பீடாதிபதியாக இருந்த காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்று காலை உயிரிழந்தார். உடல்நலக் கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் மூச்சுத்திறனல் காரணமாக அவர் உயிரிழந்ததாக காஞ்சி சங்கர மடத்தினுடைய முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1935 ஜூலை மாதம் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருநுக்கி என்ற கிராமத்தில் அவர் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணிய மகாதேவ ஐயர். அவர் தம்முடைய 19வது வயதில் வந்துட்டு இளைய மடாதிபதியாக காஞ்சி சங்கர மடத்தில் வந்துட்டு அடியெடுத்து வைக்கிறார். அதன் பிறகு 1994 சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் முந்தைய பீடாதிபதி மறைவுக்கு பிறகு இவர் பீடாதிபதியாக காஞ்சி சங்கர மடத்தின் 69 பீடாதிபதியாக பொறுப்பேற்றார். கடந்த ஒரு 1994 பிறகு காஞ்சி சங்கர மடத்தை ஒரு உலகம் முழுக்க கொண்டு சேர்த்த ஒரு மையமாக ஜெயேந்திரர் திறந்தார் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் 2004 காஞ்சி சங்கர்ராமன், அதாவது காஞ்சி கோயிலுடைய மேலாளர் சங்கர்ராமன், கோவில் வளாகத்திற்குள்ளேயே கோயிலுக்குள்ளேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி முந்தைய அதிமுக ஆட்சியின் போது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபொழுது காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கு பூச்சேர் நீதிமன்றத்தில் நடைபெற்று 10 ஆண்டுகள் நடைபெற்று 2014 அவர் அந்த வழக்கிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாகவே சிற்சில உடல் உபாதைகளால் அவர் அவதிப்பட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று காலை அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் மூச்சுத்திணறல் அதிகமாகி உயிரிழந்ததாக காஞ்சி சங்கிரமணத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமது புரோகித திறமையாலும் ஆழ்ந்த புலமையாலும் இந்துக்கள் மத்தியில் குறிப்பாக அவர் சார்ந்த சமுதாய மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்ற ஒரு நபராக, ஒரு ஆன்மீக குருவாக காஞ்சி சங்கிரமணத்தின் பீடாதிபதியாக இருந்த ஜெயேந்திரர் பார்க்கப்பட்டார். இளைய மடாதிபதியாக இருக்கக்கூடிய விஜயேந்திரர் அவருக்கு அடுத்த கட்டமாக இருந்த போதிலும் ஜெயேந்திரனுடைய கருத்துக்கள் காஞ்சி சங்கிரமணம் காஞ்சி சங்கிரமணத்தின் வாயிலாக உலகம் முழுவதும் சென்று சேர்ந்தது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.